ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு டுடே சமையல். இன்றைக்கி நம்ம டுடே சமையலில் மாவுலாம் அரைக்காமல் குறைவான நேரத்தில் ரொம்ப சிம்பிளாக ஒரு ஈஸியான டேஸ்டியான அடை ரெசிபி எப்படி செய்யலான்னு தான் பார்க்க போகிறோம். இது வந்து ரொம்ப ரொம்ப சாஃப்டாக இருக்கும், ரொம்ப அருமையாகவும் இருக்கும். இதை இப்போ நம்ம எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இந்த ரெசிபி செய்யறதுக்கு முதல்ல ஒரு கப் அளவுக்கு, அதாவது கிட்டத்தட்ட ஒரு 150 கிராம் அளவுக்கு ரவை எடுத்திருக்கேன், சேர்த்துக்கலாம். கூடவே அதே கப்பால் அரை கப் அளவுக்கு தயிர் போதும். ஆனால் நான் இன்றைக்கி கொஞ்சம் தண்ணியான தயிர் எடுத்திருக்கேன்றதுனால 3/4 கப் அளவுக்கு எடுத்திருக்கேன். அரை கப் தயிர் சேர்க்குறீங்கன்னா கூட 1/4 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்குங்க. சேர்த்துட்டு எல்லாத்தையும் ஒரு முறை நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டுக்குங்க. இப்போ இது வந்து ஒரு 5 நிமிஷம் அப்படியே ஊறட்டும். அதுக்குள்ளே தேவையான காய்கறிகள்லாம் நீங்கள் வந்து கட் பண்ணிக்கலாம். அடுத்ததாக ஒரு பேனில் 2 டீஸ்பூன் எண்ணெய், எண்ணெய் காஞ்ச பிறகு 1 டீஸ்பூன் கடுகு, கூடவே 1 டீஸ்பூன் உளுந்த பருப்பு. இப்போ இதெல்லாமே கொஞ்சம் பொறிஞ்சு வந்த பிறகு 1 டீஸ்பூன் பொடிசாக கட் பண்ண இஞ்சி, 2 டீஸ்பூன் பொடிசாக கட் பண்ண பச்சை மிளகாய், எல்லாத்தையும் சேர்த்துட்டு கொஞ்சம் நேரத்துக்கு இந்த மாதிரி வதக்கி விட்டுக்குங்க. அடுத்ததாக ஒரு 20 போல பொடிசாக கட் பண்ண கருவேப்பிலை இலைகள், அதையும் சேர்த்துட்டு ஒரு முறை வதக்கி விட்டுக்கலாம். இப்போ இந்த மாதிரி வந்த பிறகு பொடிசாக கட் பண்ண 2 கேரட், 10 போல பீன்ஸு, 1/2 குடை மிளகாய். உங்களுக்கு என்ன காய் விருப்பம் இருக்கோ அந்த காய்கறிகளை வந்து இந்த இடத்துல நீங்கள் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு கொஞ்சமாக உப்பு சேர்த்துட்டு அந்த காய் வந்து நல்லா வேகிற அளவுக்கு, அதாவது முழுக்க வெந்துடக்கூடாது, 1/4 பாதத்துக்கு வேகிற அளவுக்கு நம்ம இதை வந்து வதக்கி விட்டுக்கணும். இப்போ பாருங்கள், இந்த மாதிரி வந்த பிறகு பொடிசாக கட் பண்ண 1 பெரிய வெங்காயம். வெங்காயம் சேர்த்த பிறகு ரொம்ப நேரம் வதங்கிடக்கூடாது. வெங்காயம் வந்து ஒரு லைட்டாக வதங்கி வரும்போது தான் சாப்பிடும்போது லைட்டாக நறுக்கு நறுக்குன்னு இருக்கும், நல்ல சுவையாக இருக்கும். இப்போ பாருங்கள், இந்த மாதிரி வந்த பிறகு ஒரு நிமிஷத்துக்கு வதங்கி வந்த பிறகு 1 கைப்பிடி அளவுக்கு கொத்தமல்லி இலைகள் பொடிசாக கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கலாம். கூடவே 1/2 கப் அளவுக்கு தேங்காய் துருகள் சேர்த்துட்டு மறுபடியும் ஒரு முறை கலந்து விட்டுக்குங்க. இப்போ ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு கொஞ்சமாக பெருங்காய் பொடி சேர்த்துட்டு ஒரு முறை கலந்து விட்டுக்கலாம். இப்போ இதை நல்லா ஆற வச்சிடலாம். இப்போ பாருங்கள், இந்த ரவை வந்து நல்லா ஊறி வந்திருக்கு, கொஞ்சமாக ரொம்ப கட்டியாக இருக்குது. கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்குங்க. தண்ணி வந்து நிறைய சேர்த்துடக்கூடாது. நிறைய தண்ணி சேர்த்துட்டுனா நமக்கு வந்து அடைப்பதத்துக்கு வந்து சரியில்லாமல் போயிடும். அதனால் கொஞ்சம் திக்காக இருந்தால் தான் கரெக்டாக இருக்கும், தண்ணி நிறைய சேர்க்காதீங்க. இப்போ நம்ம வதக்கி வச்சுருக்க அந்த காய்கறிகளை வந்து இது கூட சேர்த்துக்கலாம். இப்போ உப்பு சேர்த்துட்டு ஒரு முறை கலந்து விட்டுக்கலாம். அவ்வளோதான், மாவு ரெடியாக ஆயிடுச்சு. அடை போடும்போது கையில் கொஞ்சமாக தண்ணி தொட்டுட்டு அதுக்கப்புறமா இந்த மாதிரி ஒரு சின்ன சைஸ் பாலாக வந்து உருட்டிட்டு தோசை தவாவில் அப்படியே வச்சுட்டு லைட்டாக அப்படி தட்டி விட வேண்டியதான். கையில் உங்களுக்கு ஒட்டாது. அப்படி சப்போஸ் ஒட்டுற மாதிரி இருந்துச்சுன்னா கையில் லைட்டாக தண்ணி தொட்டுட்டு மறுபடியும் ஃபுல்லாக அழகாக, ரொம்ப திக்காக இல்லாமல் கொஞ்சம் எந்த அளவுக்கு மெல்லியே தான் உங்களால் தட்ட முடியுமோ அந்த அளவுக்கு தட்டிக்கோங்க. நான் இன்றைக்கி நெய் சேர்த்துருக்கேன். நெய் சேர்க்கும் போது நல்ல வாசனையாகவும் இருக்கும், சுவையாகவும் இருக்கும், அழகாக கோல்டன் ப்ரௌனாக சிவந்து வரும். அதுக்காக தான் தேவைப்பட்டால் நீங்கள் நல்லெண்ணெய் இல்லைனா வந்து எண்ணெய் கூட சேர்த்துக்கலாம். இப்போ 1 பக்கம் லைட்டாக சிவந்து வந்த பிறகு இதை வந்து திருப்பி போட்டுடலாம். இது வேகிறதுக்கு ரொம்ப நேரம்லாம் எடுக்காது, சட்டுன்னு வெந்து வந்துடும். இப்போ பாருங்கள், இன்னொரு பக்கம் நல்லா இந்த மாதிரி சிவந்து வந்த பிறகு எடுக்க வேண்டியதான். அவ்வளோதான், ஒரு சூப்பரான ரவை அடை நல்லா சாஃப்டாக சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இது சாப்பிட்றதுக்கு அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். நிறைய காய்கறிகளோட, குழந்தைங்க வந்து காய்கறிகளே சாப்பிட மாட்டாங்க, ஆனால் இந்த மாதிரி நீங்கள் காய்கறிகளை இதில் சேர்த்து கொடுத்து பாருங்கள், ரொம்பவே கேட்டு வாங்கி விரும்பி சாப்பிடுவாங்க. தேங்காய் சட்னியோடு தொட்டு சாப்பிட்றதுக்கு அவ்வளோ அருமையாக இருக்கும். பார்க்குறதுக்கு பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக சூப்பராக வந்திருக்கு பாருங்கள். கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு மறக்காமல் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்பரை பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்கள். உங்கள் நண்பர்கள் மற்றும் ஃபேமிலி மெம்பர்ஸ் கூட மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். மேலும் இது போன்ற டேஸ்டி ரெசிபிகளுக்கு நம்ம டுடே சமையல் இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. கூடவே மறக்காமல் அந்த பெல் நோட்டிஃபிகேஷன் சிம்பிளையும் ப்ரெஸ் பண்ணிங்க. தேங்க்யூ.